ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு. இன்றைக்கி தான் நான் ஆன்லைன்லேருந்து வாங்கினேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேபிஎல் மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் மாடல் தான், ஆனால் ஜேபிஎல் காப்பி தான் பண்ணியிருப்பாங்க, ஜேபிஎல் வராது. பட் பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோட சவுண்டு குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் அடிச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வரும், வெறும் 399 அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருந்தது. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கலர் என்னென்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கலர், இந்த மிலிட்ரியில் சிம்பிள் இருக்கும்ல அந்த ட்ரெஸ் கலர், அந்த கலர் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. சவுண்டு குவாலிட்டியெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் அதனால தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நான் ஆன்லைன்லேருந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி போட்டது, நான் வேறு ஒரு ஒர்க்குக்கு போட்டிருந்தேன், எனக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு அதனால் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதான் உள்ளே இப்படி தான் இருக்கும். இதில் கவர் இருக்கும், நான் எடுத்து கீழே போட்டேன். பட் இது கவர் பேக்கிங்கோடு தான் வரும். இந்த ஸ்டிக்கர் வந்து நான் சொன்ன மாதிரி ஜேபிஎல் போட்டிருக்கோம், பட் அவங்க இந்த இதில் தந்துருந்தாங்க அந்த மாடலு, ஏன்னா லுக்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த ஸ்டிக்கரை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஜேபிஎல் வராது, ஜேபிஎல் காப்பி. பட் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன் ஆகும். இது எம்முங்கிறது போட்டிருக்குது, மோடு மாற்றுறது எப்படின்னா எஃப்எம்மு அப்புறம் இஎஸ்பி ப்ளூடூத் இந்த மாதிரி மோடு மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோடு மாறிடும். சவுண்டு அதிகமாக வேணும்னா ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி சவுண்டு குறையணும்னா மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து ஸ்மால் மெமரி போடுறது, இது வந்து பிக் மெமரி. இது எதனால நீங்கள் பென்ட்ரைவு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு, இந்த ஹோல்ஸ் வந்து ஹெட்செட்டு. இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறது. வாங்க, இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிட்டு மெமரி ஸ்மால் மெமரி உள்ளே போட்டிங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு இது இல்லாமல் மெமரி ஒரு டச்சிங் இல்லாமல் இருக்குது, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ஆன் பண்ணணும்னா ப்ரெஸ் பட்டன் ஆன் பண்ணுங்க. இதுதான் சவுண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டனை அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, ஆன்லைனில் வந்துக்கிட்டு இருக்குது. வெறும் 399 தான் நான் ஆன்லைனில் புக் பண்ணேன். ரொம்ப நல்ல ரேட்டு, ஆனால் சவுண்டு குவாலிட்டியெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இப்போ வந்துடுச்சு.